இன்னைக்கு உண்டான குட்டி ஸ்டோரி. ஒரு ராஜா எப்பவுமே பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அவர் கூட இருக்கக்கூடியவரை திட்டிகிட்டே இருப்பார். எப்போ பார்த்தாலும் அவர் எதா ஒன்று பேசிகிட்டே இருப்பார். ஒரு சமயம் அவருடைய கெஸ்டாக ஒரு எதிர்நாட்டு இவர் வரார். வந்த உடனே அவருக்கு உபசரிக்கும் போது இவர் திருப்பி திட்டிகிட்டே இருக்கார். இந்த திட்டத்தை ஒரு சமயம் அவர் பார்த்துட்டார். பார்த்ததுக்கப்புறம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் திருப்பியும் உபசரணம் பண்ணுறார். அந்த உபசரணையில் பூரா மகிழ்ச்சி ஆகிற மகிழ்ச்சி ஆனதுக்கப்புறம் போகிறார். போனதுக்கப்புறம் திருப்பி அந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் டேர்ம்ஸ் சரியில்லை, சண்டை வருது. அப்படி சண்டை வரும்பொழுது அந்த போர்க்களத்தில் ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. அப்படி சந்திக்கும் பொழுது இவர் என்ன பண்ணுறார், இவர்கிட்ட இருக்கக்கூடிய வாள் எடுத்து அவர்கிட்ட சண்டைக்கு போகும்போது இப்படி கையை இவர் பார்க்குறார். கையை எடுத்து விடுறார், இவருடைய வாள் கிடையாது, சாதாரணமான ஒரு வாளாக அந்த இடத்துல இருக்குது. ஒரே ஆச்சரியம், எப்படி காணாமல் போச்சு, எப்படி போச்சு, எப்படி போச்சு, எப்படி போச்சுன்னு சட்டுன்னு என்ன பண்ணார் அவர், அப்படி பார்க்கும் பொழுது இவர் கூட எப்பவுமே இருந்துன்னு இருக்கக்கூடியவர், இவருக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கக்கூடியவர், இவர் எல்லாமே எடுத்து வைக்கக்கூடியவர், அவர் தான் எப்போவுமே இவர் திட்டுவார் இல்லையா, அவர் வந்து அவர் பக்கம் இருக்கார். பார்த்த உடனே இவருக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு. அந்த இடத்துல தோக்கிறாரு. அதுக்கப்புறம் கடைசி நேரத்தில் இந்த ராஜா சொல்கிறார், எது உன்னுடைய வீக்னஸோ அதுதான் என்னுடைய வெற்றி, எது என்னுடைய வெற்றி ஆகிறதுக்கு நீ வீக்னஸாக வெளியில் காமிக்கிறியா அது அதான் உன்னுடைய பெரிய தோல்வின்னு சொல்கிறார். இது நம்ம வாழ்க்கையில் ராஜா விஷயங்கள் மட்டும் கிடையாது, சின்ன சின்ன விஷயங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். எப்போவுமே நம்மளுடைய வீக்னஸை நினச்சி பக்கத்துலேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ இல்லை தெரிஞ்சவாட்டியோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாக சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் நாளைக்கு சண்டை வரும்போது அதை ஒரு குத்தி காமிப்பாங்க இல்லையா. அதனால் எப்போவுமே எந்த விஷயமாக இருந்தாலும் இறைவன்கிட்ட கேட்க சொல்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மற்றவாட்ட சொல்லும்போது நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அது குத்தி காமிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. அதுதான் நம்ம வீக்னஸாகவும் இருந்துருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய பலவீனத்தை வெளியில் காமிச்சுக்கிறோட பலத்தை வெளியில் காமிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் யாரும் சாதாரண விஷயம், சிறு துரும்பும் பல் கொத்த உதவும்னு சொல்லுவாள், சாதாரணமாக நம்ம இடப்படவே கூடாது. அது எதிரிகளுக்கு, அதாவது மற்றவர்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக போயிடும். ஆக இன்றைய தினத்தில் இந்த ஆன்மீக ஸ்டோரி, அதாவது குட்டி ஸ்டோரி ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.